என்ன கோயந்தனாரே, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ரெண்டு ட்ரெயின் ஒரே தண்டவாளத்துல எதுக்கு எதுக்கு வருது? கொஞ்ச நேரத்துல மோத போகுது. அந்த இடத்துல நீங்க இருந்தேனா என்ன செய்வியா? டக்குன்னு அங்க இருக்கிற சகப்பு கொடி எடுத்து காட்டுவேன். அங்க சகப்பு கொடியே இல்ல, அப்ப என்ன செய்வியா? ஓடி போய் டிராக் மாத்துவேன். அங்க டிராக் மாத்துறதும் இல்ல, அப்ப என்ன செய்வியா? சிக்னல் போர்டுல போய் சிக்னல் போடுவேன். அங்க சிக்னல் போர்டு இல்லனா என்ன செய்வியா? ஓட்டிட்டு வர டிரைவரை பார்த்து வராதன்னு தூரமா நின்னு கை காட்டுவேன். அந்த டிரைவரும் அத பார்க்கல, என்ன செய்வியா? அப்ப ஓடி போய் தாத்தா கூட்டி வந்துருவேன். எதுக்கு? ரெண்டு ட்ரெயின் நேருக்கு நேர் மோதிக்கிறது இது வரைக்கும் எங்க தாத்தா பார்த்ததே இல்ல. வேற வழி, அட்லீஸ்ட் எங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டோம். வாப்பா, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு அண்ணன் கடமை, அதான் எல்லாம் வெயிட் பண்றோம். என்ன? தமிழ் வருஷத்துல இந்த வருஷம் நல்ல தங்காள் இறந்த வருஷமா, அதனால அண்ணன் தம்பிகள்லாம் அக்கா தங்கச்சிகளுக்கு பச்சை புடவை வாங்கி கொடுக்கணுமா? ஊர்ல எல்லாரும் வாங்கி கொடுக்காக, நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையால கொடு, இந்த அப்படி அஞ்சு இருக்கு. ஆமா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சிக்கு நான் குடுக்கறேன், உன் தங்கச்சிகளுக்கு நீ குடு. புல்ல இருக்குது அத்த, பார்த்து எடுப்பு பிடிச்சுக்கிற போது. இந்த கிண்டலா பண்றிய, நீ குடு. எங்கம்மா போற? வேணி வீட்டுக்கு. இரு, இந்த புடவை வாங்கிட்டு போயிரு. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். எப்பறமா வாங்கிக்கிற? இரு வாங்கிட்டு போயிரு. அண்ணே, உங்களுக்கு புடவை வாங்கி தர செலவு மிச்சம். என்ன மிச்சம்? என் பொண்டாட்டி சிகப்பு கலர்ல ஒரு புடவை வேணும்னு கேப்பா. இத அவகிட்ட கொடுத்துரு. உங்க கையால நீங்க தான் கொடுக்கணும், அதான் சாஸ்திரம். கொடுங்க. பறகா வெட்டி மாதிரி கொடுத்த உடனே அலைஞ்சிட்டு வாங்கிச்சிங்க. ஆனா ஆனந்தி மட்டும் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு அப்புறம் வாங்கிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்? மாம்சுக்கு அவளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்பா, இந்த புடவை எல்லாம் நீங்க கடையில வாங்கினீங்களா இல்ல யாராவது ஃப்ரீயா கொடுத்தாங்களாப்பா? ஃப்ரீயா கொள்ள பேர் கொடுப்பாங்க. போ, ஒரு கடையில கூட பச்சை புடவை கிடையாது, பயங்கர டிமாண்ட். கடைசியா தென்காசியில ஒரு கடையில இருந்துச்சு. ஏமாமா, இந்த நல்ல தேங்காய் கதை மாதிரி மருமை பிள்ளைங்களுக்கு வேட்டி சட்டை கொடுக்க ஏதாச்சும் கொப்பர தேங்காய் கதை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு என்னதான் பிரச்சனை? என் பிரச்சனை சொன்ன தீர்த்து வச்சிருவேல? சொல்லு, தீர்த்து வைக்க. நானும் ஒருத்தைய லவ் பண்றேன்ப்பா. என்னைய லவ் பண்ணி என்ன தேடி தான்ப்பா உங்க குற்றாலத்துக்கு வந்தாங்க. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்கப்பா. என்ன உளற? நான் உளறலப்பா, உண்மையை தான் சொல்றேன். அரந்தி, அரந்தி, தூங்கலையா? தூக்கம் வரல. வந்து கதவு பூட்டிக்கோ, நான் வெளியே போறேன். இன்னும் எங்க போறீங்க? கதவு பூட்டிக்கோ, நானும் வரேன். Thank you.
என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? கத்திலேயே உயிர் போயிருக்கு. காலையில எழுப்பும்போது தான் பாத்துருக்காங்க. நல்லா தானே இருந்தாரு. ஹார்ட் அட்டாக் தான். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கல. வேற யார் இருக்கா மாப்பிள? நீங்க தானே செய்யணும். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இந்த வீட்டுக்காக நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன். ஆனா கொல்லி போடுறது ரத்த சொந்த உள்ளவங்க தான் பண்ணணும். அந்த உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. கல்யாணம், காது குத்தணும், எல்லாம் நல்லது கிட்டது நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மட்டும் யோசிச்சா எப்படி? எல்லார்ட்டையும் கேட்டீங்களா? வேற யார் இருக்கா? நாங்க தானே எல்லாரும் பேசிதான் முடிவு பண்ணோம். ஆனந்தி கேட்டீங்களா? இது என்ன பேச்சு? அவகிட்ட கேட்கலன்னா என்ன? கையில் கொடுத்து காலம் என்னை அனுப்பியதே, கண்ணும் கண்ணும் பார்க்கும் முன்பே பெண்கள் உறவுகள் மாறியதே. தந்தையின் உயிரை பறித்த இறைவா மகனின் காதலை கொன்றாயே. கொள்ள மல்லிகை பூக்கள் தொடுத்தேனே, கிள்ளிய பூக்களை பறித்து கொண்டு கொள்ளியை கையில் திணித்தாயே. கட்டைகள் எரியும் சிதையோடு என் காதலும் உள்ளே எரிகிறதே, கட்டையின் மிச்சம் சாம்பலடி என் காதலின் மிச்சம் தெரியலையே.